தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது நச்சிறு நாள் சினிமா செய்திகள். ஆர்சி 15 ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்முடைய ராம்சரனுடைய 38th பர்த்டேவை கோலாகலமா வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ராம்சரன் வந்து கேக் கட் பண்றாரு, ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க தூவி போடுறாங்க. முக்கியமா பக்கத்துல வந்து நம்முடைய சங்கர் இருக்கிறார், அதுக்கு பக்கத்துல கியார் அத்வான் இருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்துல பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாங்க. ஒரு சூப்பர்வான செலிப்ரேஷன் ஆச்சு. இந்த செலிப்ரேஷன்ல இருந்து எடுத்துக்கிட்ட பிக்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவை ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்போ ஏன் ஆர்சி 15 சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். எஸ், ஆர்சி 15 ஒரு வழியா பேர் வச்சுட்டாங்க. ராம்சரனுடைய 15th படம் நம்முடைய சங்கர் வந்து இயக்குறாரு. ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி இந்த படத்துக்கு கேம் சேஞ்சர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கேம் சேஞ்சர் அப்படின்ற வார்த்தை தான் இப்ப சோசியல் மீடியா பக்கங்கள்ல ட்ரெண்டிங்கா ஷேர் ஆயிட்டு இருக்குது. இப்போல்லாம் தியேட்டர்ஸில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு வீக்கெண்ட் கூட இன்னொரு வீக்கெண்ட் ரன் ஆகிட்டாலே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான படம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் 1980s இருந்த டைம்லலாம் வந்துட்டு ஒரு படம் 1 year ஃபுல்லாக தியேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆன ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. அந்த ஒரு ரெக்கார்ட் படைச்ச படம் தான் கரகாட்டக்காரன். நம்மளுடைய கனகா மற்றும் ராம்ராஜ் வந்து செம்மையாக நடிச்சிருப்பாங்க. செந்தில் அண்ட் கவுடமனுடைய காமெடி எல்லாம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களாகவே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்துட்டு இப்போ 4 இயர்ஸ்க்கு அப்புறமா ரீமேக் பண்றாங்களா? யார் ரீமேக் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 1 கங்கை அமரன் எடுத்தார் அப்படின்னா, பார்ட் 2 வந்து அவருடைய பையனான வெங்கட் பிரபு எடுக்க போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. அதுவும் இல்லாம பார்ட் 1 இளையராஜா தான் இசையமைச்சிருப்பாரு. இப்போ பார்ட் 2 வந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க போறதா வந்து ஒரு செய்தி தகவல் கிடைச்சிருக்குது. அதுவும் இல்லாம இந்த பார்ட் 2 யார் லீட் ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. மிர்ச்சி சிவா தான் வந்து லீட் ரோல் பண்ண போறாராம். அதுவும் இல்லாம ராம்ராஜன், கவுண்டமணி, செந்தில் போன்றவங்க எல்லாம் ஒரு கெஸ்ட் ரோல் பிளே பண்ணதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. சந்தன மர கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொன்னா அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலுடைய தலைவனாக இருந்தாரு. முக்கியமா சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்துட்டு எல்லா காடுகளையும் ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாரு. போலீஸ்க்கு ரொம்ப நாளாவே டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த போலீஸ் வந்து இவர் 2004 வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா வன யுத்தம் அப்படின்ற படம் வந்து வெளியாச்சு. கிஷோர் மற்றும் அர்ஜுன் வந்து முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து இன்னும் இன்டென்ஸா இல்லை, இதோட சமையான ஸ்டோரி ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வீரப்பனுடைய பொண்ணு விஜயலட்சுமி கதாநாயகியா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்களாம். அதுவும் மாவீரன் பிள்ளை அப்படின்ற ஒரு படத்துல. ஸோ இந்த டைட்டிலே பயங்கர கேட்சியா இருக்குது. டிஃப்ரெண்டான கான்ட்ரவர்சி எல்லாம் எழுந்துட்டு இருக்குது. இந்த படத்துடைய டீசர் வேற ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்குது. இந்த நேரத்தில் படத்துடைய ஆடியோ லான்ச்சும் சக்சஸ்ஃபுல் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த விஜயலட்சுமி கிட்ட கேட்டுக்கிறாங்க, ஏன் நீங்க நடிக்க வந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் உள்ள கதையா இருக்குது. ஸோ கண்டிப்பா நான் பண்ணி ஆவேன் அப்படின்ற மாதிரியான மெசேஜும் கொடுத்துருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாசுடைய இயக்கத்துல மகேஷ் பாபுடைய நடிப்புல ரெண்டு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் ஆல்ரெடி வெளியாகி இருக்குது. ஒன்னு வந்து அத்தாடு, இன்னொன்று வந்து கலேஜா. இந்த ரெண்டு படத்துக்குமே இவனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த நிலையில 12 இயர்ஸ்க்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்களாம். அதுவும் மகேஷ் பாபுடைய 28th படம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம பூஜா ஹெக்டே தான் மகேஷ் பாபுக்கு பேரா நடிக்கிறாங்களாம். ஆல்ரெடி மகாராஷி அப்படின்ற படத்துல இந்த கியூட் கப்பலை வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அதே கப்பல் நடிக்க போறாங்க அப்படின்றப்போ ஒரு மிகப்பெரிய ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருக்குது. அதுவும் இல்லாம இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன், பிரகாஷ் ராஜ் போன்றவங்க முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க. அண்ட் தமன் வந்து இசையமைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து டைட்டிலேனு வைக்கல, மகேஷ் பாபு 28 அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. January 13, 2024 இந்த படம் திரையரங்கில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக கிரியேட் ஆகியிருக்குது. இதே மாதிரி வேற நச்சின நாள் சினிமா செய்திகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Angelin. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.